இந்த வழியாக செல்லக்கூடாது என தேவாலய நிர்வாகம் போர்க்கொடி தூக்க. வருவாய்த்துறை அதிகாரிகள் மாதா சிலையை அகற்ற. அதிகாரிகளுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் கொந்தளிக்க. பாதை கேட்டு இந்துக்கள் போராட்டம் நடத்த என அக்கராயப்பாளையம் கிராமம் முழுவதும் அடுத்தடுத்து அக்கப்போர் நடந்து வருகிறது. கள்ளக்குறிச்சியில் சிறிய மலைக்குன்றில் அமைந்திருக்கிறது அக்கராயப்பாளையம் கிராமம். மலைக்குன்றுக்கு அடிவாரத்தில் தூய சகாய அன்னை தேவாலயம் உள்ளது. குன்றுக்கு மேலே வசிக்கும் கிராம மக்கள் இந்த தேவாலயத்திற்குள் இருக்கும் வழியைத்தான் பல ஆண்டுகளாக பாதையாக பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் சமீப காலமாக அந்த வழியை பயன்படுத்த தேவாலய நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுக்கு மாற்று வழி ஏற்படுத்தும் வரையில் அந்த வழியில் கேட் அமைக்கவோ சுற்றுச்சுவர் எழுப்பவோ கூடாது என முடிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாதமே முடிவு செய்தும் இன்னும் மாற்று வழி ஏற்படுத்தாத நிலையில் தேவாலயம் சார்பாக இரவோடு இரவாக அந்த பாதையை மறித்து இரும்பு கேட் போடப்பட்டது. இரும்பு கேட் அமைத்த விஷயம் தெரிந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீசாரோடு சம்பவ இடத்திற்கு வந்ததோடு கேட்டை அகற்ற முயன்றனர். அப்போது கிறிஸ்தவர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்து சண்டை போட்டதால் இரு தரப்பிற்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எதிர்ப்பை மீறி கேட்டை அகற்றிய அதிகாரிகள் வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றனர். கேட்டை அகற்றிய அடுத்த நிமிடமே பாதையை மறித்து தற்காலிகமாக இரவோடு இரவாக சுற்றுச்சுவரும் அமைக்கவே பிரச்சனை இன்னும் பூதாகரமானது. இதனையடுத்து நிலைமையை சமாளிக்க அந்த சுற்றுச்சுவரும் இடித்து அப்புறப்படுத்தப்பட்ட போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த மாதா சிலையை அகற்றும் சூழலும் ஏற்பட்டது. மாதா சிலையை அகற்றியது கிறிஸ்தவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தவே போராட்டத்தில் குதித்தனர். அப்போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்ட 23 பெண்கள் உட்பட 48 பேரை போலீசார் கைது செய்ததும் பரபரப்பு பெரிதாக காரணமாக அமைந்தது. குறிப்பாக கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த பாதை அரசுக்கு சொந்தமானது என அதிகாரிகள் கூறும் நிலையில் அந்த இடம் தேவாலயத்திற்கு சொந்தமானது என கிறிஸ்தவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அக்கராயப்பாளையம் கிராமத்தில் சுமார் 50 வீடுகள் இருக்கும் நிலையில் அதில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான். 5-6 வீடுகள் மட்டுமே இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகையால் இந்து சமூகத்தினரை தங்கள் மதத்திற்கு மாற சொல்லி நிர்பந்திப்பதாகவும் அதற்கு இந்துக்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்ததால் பாதையை கிறிஸ்தவ மதத்தினர் மறித்து பிரச்சனை செய்வதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் விசாரித்த போது 60 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த இந்த பாதையை தங்களுக்கு சொந்தம் என கூறுவதாகவும் இரு தரப்பிற்கும் இடையே சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி மாற்றுப்பாதை ஏற்படுத்தி கொடுக்க பரிசீலித்து வருவதாகவும் கூறினார். அத்தோடு தேவாலய வளாகத்தில் அசம்பாவிதங்களை தவிர்க்க 200 மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.